வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான கேரட் ஜூஸ் தான். ஸோ கேரட் ஜூஸ்னோடனே கேரட்டை போட்டு மில்கை ஊற்றி அப்படியே கொடுத்துறது கிடையாது. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான சாய்ஸ். ஸோ நம்ம இங்கே இதில் ஒரு கப் கேரட் எடுத்திருக்கோம் அண்ட் ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்ஸ் எடுத்திருக்கேன், இஞ்சி கொஞ்சோல் எடுத்திருக்கேன், அப்புறம் ட்ரை ரைசின்ஸ், அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறமா ஒரே ஒரு வால்நட் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்வீட்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம பனங்கற்கண்டு நான் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எதுக்கு ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறேன்னா, நம்ம நார்மலாக வந்து தேங்காவை கொடுத்தோன்னா நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அது வந்து அம்மாவோட தாய்ப்பாலுக்கு ஒரு இணையான ஒரு உணவு. ஸோ நம்ம கேரட்டோ இல்லை நட்ஸோ தனியாக கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஜூஸாக கலந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு டம்மி ஃபில்லான மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நேரமும் அது டைஜஸ்டாக ஆகும். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான சாய்ஸ். ரொம்ப நேரத்துக்கு குழந்தைங்களுக்கு பசிக்க வேணாம், ஸோ எங்கேயோ வெளியில் போகிறோம், எங்கே ஒன்றும் வாங்கித்தர முடியல, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து வீட்லேயே வந்து இந்த ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு அந்த குழந்தைங்க பசிக்குதுன்னு கேட்கவே கேட்காது. ஸோ இது ஹெல்த்தியான சாய்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்காக ஒரு கப் கேரட் எடுத்துக்கிறோம் அண்ட் அரை கப் தேங்காய், அப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்மண்ட்ஸ் இருந்தால் கூட ஆல்மண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் அப்படியே போட்டுக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை குழந்தைங்க அப்படியே குடிக்க மாட்டாங்க. ஸோ இதை நான் நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸில் ஊற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த கேரட் ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏலக்காய் வந்து இதோட சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த ஏலக்காயோட ஃப்ளேவரில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த கேரட்டுடைய அந்த ரா ஸ்மெல் தெரியாது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எம்மியான ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் தன்னால் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ ஃப்ரம் சுதீஸ் கிச்சன்.